உதவிகளை செய்ய தேவன் கிருபை கொடுத்தார். நாங்கள் ஃபஸ்ட்டு முதலாம் அலையிலையும் சரி, தொடர்ந்து இந்த ரெண்டாவது சீசன்லேயும் தொடர்ந்து நம்ம அநேகருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சிகிட்டு இருக்கோம். வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் சின்ன சின்ன இது சர்ச்சாக இருக்கிறதுனால குட்டி குட்டி சபைகள் நிறைய பேர் கிராமங்களில், ஸோ அநேகருக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கடந்த சீசனில் உதவி செஞ்சோம். விசேஷமாக சில கிராமங்களை பொருட்படுத்தி அந்த கிராம மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சோம். இதை தவிர மெயினாக நம்ம நிறைய பேர் பல தர மக்களை கவனித்தாங்களே ஒழிய அந்த திருநங்கைகளை விட்டுட்டாங்க. அதனால் எந்த எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு போய் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு எல்லா பொருளை ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து, அவங்கள எந்த பகுதிகளில் சிலருடைய போக முடியல நடக்க முடியல அப்படின்றவங்க வீடுகள் முதற்கொண்டு போய் இண்டிவிஜுவலாக அவங்கள சந்தித்து அவங்களுக்கு உலக பிரகாரமான ஒரு சின்ன உதவியாக இருக்கலாம் அது. இதை தவிர அவங்களுக்கு ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஜபத்தையும் செஞ்சுட்டு வர ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இதை தவிர நம்ம இளம் சிறார் ஜெயில்களில் சிறுவர் சீர்திருத்த பள்ளி அவங்க மத்தியிலையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இந்த உதவிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுபோல் இந்த சபை வந்து கிட்டத்தட்ட மோர் தேன் 20 இயர்ஸாக எவ்ரி மந்த் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய ஏழ்மையான மக்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எவ்ரி மந்த் வி ஆர் இந்த ப்ரொவிஷன்ஸை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கொடுக்க கத்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். இதனுடைய ஃபவுண்டர் பிஷப் தயானந்தன் ஐயா அவங்க வந்து இது அவங்களுடைய இதுவே அவங்களுடைய இருதயமே, இட்ஸ் அ ஹார்ட் ஆஃப் கிவிங். அதனால் பல இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், வி ஆர் டூயிங், அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். சீக்கிரத்தில் நம்மளால் முடிஞ்சதை என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு நம்ம செய்யணும், அது அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம். அதனால் இந்த தம்பிமார் கூட நிற்கிற தம்பிமார்களும் இந்த சபையை சார்ந்தவர்கள். ஸோ இந்த தம்பிமார்களும் என்ன பண்ணிட்டுருக்காங்க, ஃபஸ்ட் சீசன்லேயும் சரி செகண்ட் சீசன்லேயும் ஒரு நாள் மிச்சம் இல்லாமல் எல்லா நாட்களும் என்ன பண்ணாங்க, நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு போய் சாப்பாடு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சீசன்லேயும் வி ஆர் டூயிங். இந்த இடத்துல மாத்திரம் இல்லாமல் நம்ம சில இடத்துல எங்கெல்லாம் தேவைகள் இருக்குதோ அந்த இடத்துல என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், போய் இதுக்காக நாங்கள் யார்கிட்டையும் போய் நிற்கிறதில்ல, நம்மக்கிட்ட என்ன அளவுக்கு இருக்குதோ, ரெண்டு இருந்தால் ஒன்றை கொடுந்தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதனால் இருக்கிறத என்ன பண்ணுவோம், கொடுப்போன்னு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சொசைட்டிக்கு நீங்கள் செய்யுங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, இதுதான் பைபிள் சொல்லுது. அதனால் நம்மளை நேசிக்கிறது மாதிரி பிறனையும் நேசிக்கணும். நல்லா முடிஞ்சதை செய்வோம், கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. திஸ் இஸ் என் பேர் வந்து பாஸ்டர் ஐசக் டேனியல். நிறைய சோஷியல் சர்வீசஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் உதவி என்னுடைய நம்பர் வந்து 9444285979. இதை தவிர தம்பிமார்கள் நான் சொல்லும்போது அவங்களுடைய நம்பர்ஸையும் அவங்கள சொல்ல சொல்கிறேன். அவங்க தேவல். அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் முத்தமிழ் செல்வன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனிதம் பயிரிடுவோம் சொல்லிட்டு இந்த ஒரு 2015 இது ஒரு இதுவாக அறக்கட்டளை மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பட் வி ஆர் நாட் ப்ராப்பர் ரெஜிஸ்டர். ஜஸ்ட் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு மனிதம் பயிரிடுவோம் சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது என்னென்னா, எப்பப்போ இந்த மாதிரி பயிரிடுற காலங்கள்லாம் வருதோ, இந்த 2015 அந்த ஃப்ளட் டைமில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃப்ளட்டில் வந்து நம்ம அப்போ வந்து ஃபுட் கொடுக்க ஆரம்பித்தோம், கண்டினியூஸாக எல்லாருக்கும் ஃப்ளட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் கஜா புயலில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டைக்கு போயிருந்தோம். புதுக்கோட்டையில் போய்ட்டு நாங்கள் ஒரு கிராமத்தை சூஸ் பண்ணி அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ப்ரொவிஷன்ஸு ரைசஸ்ஸு, ஸோ அவங்களுக்கு என்னென்ன நீடிஸ் இருக்கோ, நம்ம இந்த தார்பாய் எல்லாமே வந்து சேர்த்து கொடுத்தோம். அப்போ வந்து ஒரு சில கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாங்கள் வந்து ஒரு 150 டேஸ் பக்கம் வந்து கண்டினியூஸாக சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த கோவிட் டைமில் கண்டினியூஸாக வந்து சானிட்டோரியம், குரோம்பெட், பல்லாவரம் இந்த மூணு ஏரியாவுக்கும் சாப்பாடு கொடுத்துருந்தோம். அதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட்டர்ஸ், நிறைய ஸ்பான்சர்ஸ் ஃப்ரெண்ட் சைட்லேருந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம், கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 20 டேஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து சரி, இந்த பாசஸ் மாதிரி இருக்கிற ஆளுங்களும் சரி, நிறைய பேர் எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. லைக் ஞானப்பிரகாஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்துட்ருக்காரு, கோபால்னு ஒருத்தர் கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து நமக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது நான் வந்து என்னென்னா, இது வந்து நம்ம ஃபுட்டு மட்டும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்,
இதை வந்து இன்னமும் ஒரு ப்ராப்பராக வந்து இதை நம்ம இன்னும் பண்ணணுன்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் வந்து உங்களால் முடிஞ்ச உதவி, அதாவது உங்களுக்கு நிறைய எங்கே உங்களுக்கு யாராச்சும் தெரியும் உங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி, ஃபுட்டுக்கு ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் தயவுசெய்து எங்களுக்கு கால் பண்ணலாம். நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஃபுட்டு இல்லாத இடத்துக்கு நாங்கள் போய் ஃபுட்டு கொடுக்குறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் வந்து நான் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கிராமங்களை சூஸ் பண்ணி எங்களால் பெரிய அளவில் பண்ண முடியாது. எனக்கு அந்தளவுக்கு நாங்கள் ஃபன் ப்ரைஸ்டோ அந்த மாதிரி ஃபன்லாம் நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொடுக்குறவங்க வச்சு தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நாங்களே ஒரு 100 பேர் உள்ள இடம் அந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு 100 ஃபேமிலி இருக்கிற மாதிரி இடத்த சூஸ் பண்ணி அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸோ ரைஸஸோ எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு பக்கத்தில் வந்து இந்த வேலையில் இல்லாமல் இருக்காங்க பார்த்திங்களா, இப்போ கூலி வேலை செய்ய நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம ஏரியாவும் அந்த மாதிரியான ஒரு ஏரியா தாங்க. ஸோ அதில் கூலி வேலை இந்த கட்டட வேலை செய்கிறவங்க அவங்களுக்கும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸோ ரைஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த பின்னாடி நிற்கிற இந்த இதுதான் பெரிய டீம். இந்த டீம் சப்போர்ட் எல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த டீமுக்கு நான் எப்போவுமே தேங்க்ஸ் சொல்லணும். என்னோடய ஸ்பான்சர்ஸ்க்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டாக நான் தேங்க்ஸ் சொல்லணும். டீம் மெம்பர்ஸ் நேம்லாம் இவர் மிஸ்டர் சுஜின் ஓகேங்களா, இவர் மிஸ்டர் இவர் வந்து மிஸ்டர் யோகேந்திரன் யோகேஷ் குமார், இவர் வந்து நான் ஈனக் அப்படின்னு சொல்லிட்டோம், இவர் கணேஷ். இதுதான் இதில் வந்து என்னோடய டீமில் இன்னும் சஞ்சீவின் இருக்கான், ஜான்சன் ஒருத்தர் இருக்காரு. ஸோ நிறைய டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 15-20 பேர் இருக்கோம். ஸோ அவங்களால அவங்களாம் கொண்டு வர ஃபண்டர்ஸ் தான் நாங்கள் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை தேவைக்கு அந்த மொபைல் நம்பர் ஏதாவது, ஸோ உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் இது பண்ணிங்கன்னா எங்களோட ஜிபே நம்பர் தரேன், 9677-217-726. இது வந்து எங்களோட ஜிபே நம்பர். ஸோ உங்களால் முயன்றதை உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எங்களுக்கு வந்து உதவி பண்ணலாம். ஸோ எல்லோரும் வந்து மாஸ்க் போடுங்க, நல்லா சானிடைஸ் போட்டு கை கழுவுங்க, அதுக்கப்புறம் வீட்டில் பத்திரமா இருங்க, வெளியில் எதுவும் அனாவசியமாக எங்கேயும் வெளில போக வேண்டாம். உங்களுக்கு எந்த தேவை இருந்தால் மட்டும் வெளில போங்க, அனாவசியமாக வெளில போக வேண்டாம். முகக்கவசம் கண்டிப்பாக போடுங்க. டாக்டர் அறிவுரைப்படி உங்களோட உடம்புக்கு உங்களுக்கு ஏற்றுக்க மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வேக்சினேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.